விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் டிசம்பர் மாதம் அளவில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கும் கடன் தொகை கிடைக்காது போகும் என தி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாடு முகங்கொடுத்துள்ள பொருளாதார நெருக்கடி மேலும் அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்களை மையப்படுத்தி அந்த இணையதளம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கிய இருதரப்பு கடனாளியான சீனாவினால் கடன் மறுசீரமைப்புக்கான பேச்சுக்களை நடத்துவதில் கால தாமதமும் இதற்கான காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. வாஷிங்டனை தளமாக கொண்டு நிதி ஆய்வாளர்களின் கூற்றுப்படி எதிர்வரும் டிசம்பரில் எதிர்பார்க்கப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி உதவியை இலங்கை இழக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த நிதியத்தின் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை 8 சம தவணைகளாக பெறுவதற்கு 2023 மார்ச் வரையில் காத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் வழங்குநர்களான இந்தியாவும் ஜப்பானும் ஏற்கனவே கொழும்புடன் கடன் நல்லிணக்கம் மற்றும் மறுசீரமைப்பு தொடர்பான உரையாடலை ஆரம்பித்துள்ளன. எனினும் சீனா அது தொடர்பான கலந்துரையாடல்களை ஆரம்பிக்கவில்லை. இன்னும் இலங்கையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதார எதிர்காலம் மிகவும் இருண்டதாக இருக்கும் என தி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதிய வேலை திட்டத்தின் அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கான மற்றொரு முக்கிய நடவடிக்கையாக உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இணையவழி ஊடாக நேற்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க நிதி ஸ்திரத்தன்மையை வளமைக்கு கொண்டு வருவதற்காக கூடிய விரைவில் சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியை பெற இலங்கை அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த செயற்பாட்டில் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் இருதரப்பு பங்காளிகளுக்கு தாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டங்கள் மற்றும் எமது இலக்கை மையமாக கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்களும் அரச கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுக்கும் என்பதோடு மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாக்கவும் நமது அபிவிருத்தி செயல்முறையை மீண்டும் தொடங்கவும் உதவும். இலங்கை அரசாங்கம் சமூக மற்றும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கருத்து வெளியிட்ட இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டங்களும் பொருளாதார சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலும் இலங்கையின் நிதி பாதுகாப்பை மீட்டெடுக்கும் என குறிப்பிட்டார். இலங்கையின் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் சீர்திருத்தங்களின் முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பை பெற்ற இந்த ஆக்கப்பூர்வமான கூட்டத்தில் எங்களுடன் இணைந்ததற்காக உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுக்கு அவர் நன்றி கூறியுள்ளார். மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டி ஒழுங்குபடுத்தல் வேலை திட்டத்தின் கீழ் மேலதிகமாக 5 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக இதுவரை 7675 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 1ஆம் தேதி முதல் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை இந்த பதிவு நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளதாக மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முச்சக்கர வண்டி பணியகத்தின் பிரதானி ஜீவிந்த கீர்த்தி ரத்ன தெரிவித்துள்ளார். இதுவரை 5 லிட்டர் வழங்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கம் இந்த பதிவு நடவடிக்கையின் ஊடாக 10 லிட்டராக அதிகரிக்கப்பட உள்ளது. தற்போது மேல் மாகாணத்தில் மாத்திரம் அமல்படுத்தப்பட்டுள்ள குறித்த வேலை திட்டம் விரைவில் ஏனைய மாகாணங்களுக்கு விஸ்தரிக்கப்பட உள்ளது. www.wptaxi.lk என்ற இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் ஊடாக மேல் மாகாண முச்சக்கர வண்டிகளுக்கு மேலதிக எரிபொருள் ஒதுக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படாத முச்சக்கர வண்டிகளுக்கு மேலதிகமாக 5 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கம் வழங்கப்பட மாட்டாது என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முச்சக்கர வண்டி பணியகத்தின் பிரதானி ஜீவிந்த கீர்த்தி ரத்ன தெரிவித்துள்ளார்.
பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொள்வதற்காக இலங்கை முன்னெடுக்கும் பிரயத்தனங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக பொறுப்புடன் செயலாற்ற உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நல்லாட்சி, நீதி அதிகாரம், மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை செயலணியின் 6வது கூட்டம் கொழும்பில் இடம்பெற்றது. இதன்போது ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்ற அங்கத்தவர்கள் இந்த உறுதிப்பாட்டை வழங்கியுள்ளனர். அதே நேரம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான சட்டத்தை மறுசீரமைப்பதற்காக இந்த வருட மார்ச் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளால் அவதானத்திற்கு உட்படுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்திய விதம் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கவலை அடைவதாக நல்லாட்சி, நீதி அதிகாரம், மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை செயலணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு செயற்பாடு மற்றும் அதன் அவசியம் தொடர்பில் இதன்போது தகவல் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டது. முட்டை விலை அதிகரிக்கப்படவில்லை என நுகர்வோர் விவகாரங்கள் தொடர்பான அதிகார சபை தெரிவித்துள்ளது. முட்டை விலையை அதிகரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. அதிகரித்த விலைக்கு முட்டையை விற்பனை செய்பவர்களை அடையாளம் காண்பதற்கான சுற்றி வளைப்புகள் தொடர்வதாக நுகர்வோர் விவகாரங்கள் தொடர்பான அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் தொழுநோயாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வேலை திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் தொழுநோய் ஒழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் பிரசாத் ரணவீர இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாத காலப்பகுதிக்குள் கொழும்பு மாவட்டத்தில் 168 தொழுநோயாளர்களும் கம்பஹா மாவட்டத்தில் 114 தொழுநோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். அத்துடன் கழுத்துறை மாவட்டத்தில் 82 தொழுநோயாளர்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 126 தொழுநோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எதிர்வரும் 6 மாதங்களில் 2017 தொழுநோய் பதிவான நோயாளர்களின் உறவினர்களை பரிசோதிக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இதன் மூலம் தொழுநோயாளர்களை உரிய வகையில் அடையாளம் காண முடியும் என சுகாதார அமைச்சின் தொழுநோய் ஒழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் பிரசாத் ரணபீர தெரிவித்துள்ளார். நிலவும் மருந்து தட்டுப்பாடு காரணமாக ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் நோயாளர்களை உள்வாங்கி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அந்த சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் இதனை தெரிவித்துள்ளார். தற்பொழுது சுகாதாரத்துறையிலே மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு மிகவும் அதிகமாக நிலவி வருகின்றது. இதன் காரணத்தினால் சுகாதாரத்துறையானது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் நோயாளர்களை உள்வாங்கி அவர்களை சிகிச்சை அளிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த எழுந்திருக்கின்ற சூழ்நிலையை மிகவும் அவதானமாக முகாமத்துவம் செய்வதிலே சுகாதார தரப்பு வைத்தியர்கள் மிக அவதானம் செலுத்தி வருகின்றனர். தற்பொழுது சுகாதாரத்துறையிலே எழுந்திருக்கும் பிரச்சனைகளை நாங்கள் பரிசீலித்து பார்க்கும் பொழுது டெங்கு நோயினால் தொற்றாளர்கள் அதிகரிக்கும் பொழுது சுகாதாரத்துறை அவர்களை சிகிச்சை அளிப்பதற்காகவும் பாரிய சுமையை ஏற்றுக்கொள்ள நேரிடும். ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தங்களை இந்த நோயின்படியிலிருந்து பாதுகாப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த வருடம் எதிர்பார்த்த 915 பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தில் 68% தற்போது ஈட்டப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். உள்நாட்டு இறைவரி ஆணையாளர்கள் சங்கத்தின் வருடாந்தர பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு தற்போது பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது. அவ்வாறான பின்னணியில் இந்த வருடம் 915 பில்லியன் ரூபாவை ஈட்டுமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு பணிக்கப்பட்டுள்ளது. அதற்கான பிரயத்தனங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இலக்கை அடைய முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.